நான் ஒரு சாதாரண விவசாய ஆளுங்க. எனக்கு வந்து உழவு ஓட்டணும், மழை வரும், சோளத்தை போட்டிங்கன்னா சோளம் வளர்ந்து வரும் அப்படிங்கிற அன்காம்ப்ளிகேட்டட் லைஃப் வாழ்கிற மனுஷனாக. எனக்கு இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் எல்லாம் கேல்குலேட் பண்ணியெல்லாம் பாலிடிக்ஸ் பண்ண தெரியாதுங்க. ஐ லுக் அட் லைஃப் வெரி சிம்பிளி. தட் ஹஸ் ப்ராட் மீ ஹியர். த டூ மச் காம்ப்ளிகேஷன் என் லைஃப்லே கிடையாதுங்க. ஸோ அதனால் இப்போ நான் வந்து அவங்களை இழுக்கிறது அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இட்ஸ் வெரி குட் நேச்சர் ஹியூமர். ஆனால் அவங்க எப்படி விவசாய மசோதா, நான் விவசாயிங்க, நான் வந்து நைட்டு போய் தண்ணி பாய்ப்பேங்க தோட்டத்தில், நான் மம்முட்டி பிடிப்பேங்க, என் கை பாருங்கள் காய்ச்சி போய் கிடக்குது பாருங்கள், நான் விவசாயி. எனக்கு தெரியும் இந்த சட்டம். ஒன்று வந்து பிஜேபிக்காரனாக பேசுகிறது, விவசாயியாக நான் பேசுகிறேங்க இந்த சட்டம் நல்லதுன்னு. நீங்கள் என்ன விவசாயம் பண்ணியிருக்கீங்கன்னு என்னோடய ஒரே கேள்வி. பட் நான் அதுக்கெல்லாம் பயப்படலைங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னா நான் எங்கள் ஊரில் போய் வேப் மரத்து கீழே கட்டில் போட்டு படுத்து தூங்கிட்டுங்க. நான் 20 வயசு வரைக்கும் எங்கள் வீட்டில் டாய்லெட்லாம் கிடையாதுங்க, நல்லா ஓப்பனாக டாய்லெட் போனேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்தாச்சுங்க. நாளை காலையில் எங்கள் தோட்டத்தில் போய் விவசாயம் பார்த்து நான் பொழைச்சிக்குவேன். இப்போ இருக்கிற அரசியல் தலைவர் எத்தனை பேர்த்தனால பொழைக்க முடியும்? நாளை காலையில் நான் கூலிக்கு வேலை போவேன், வேலைக்கு போவேங்க, 300 ரூபா சம்பளத்தினால வாழ முடியும், எத்தனை பேர்த்தனால வாழ முடியும், அந்த பயம் தான். நாம் இருக்கிறத இழக்கிறதுக்கு துணிஞ்சாச்சுங்க. நமக்கும் இதை நடக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து அவங்க ரேஞ்ச் லோவரையும் லம்போர்கினியும் அவங்க பெரிய பெரிய காரை விட்டுட்டு என்னை மாதிரி செருப்பு போட்டு வயல் இறங்க சொல்லுங்க பார்க்கலாம், நான் இறங்குவாங்க. நாளைக்கு காலையில் ஒன்றுமே எல்லாம் கூட ஹாப்பிலி ஐ கோ பேக் டு மை ஃபார்ம். பாலிடிக்ஸ் நான் வந்தது பவருக்குன்னு வந்துட்டோம்னு வச்சுக்கல, நீங்கள் முதல்ல சொன்னீங்கல்ல போஸ்ட்டோ பவருக்கு வந்துட்டோம்னா தென் ஐல் பி வெரி கேர்ஃபுல், இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா. ரைட் நவ் நம்ம என்னங்க இழுக்கிறது இழந்ததுக்கு வந்தாச்சு, இருக்கிறதே இழந்தாச்சு. ஒரு பவரில் இருந்து 4 பேர் நம்மளை சேரன் கூப்பிட்டு இருந்தாங்க, இங்கே வாங்க அங்கே வாங்கினாங்க, அதுவும் போச்சு. இப்போ ஐ எம் வெரி காமன் மேன், ரோட் சைட் கடையில் போய் வண்டியை நிறுத்தி டீ குடிக்கிற ஆள் நான். எனக்கும் உங்களுக்கும் மேடம்க்கும் எந்த டிஃப்ரென்ஸ் கிடையாது, வி ஆர் அப்சல்யூட்லி காமன் பீப்புள். நம்மளால முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு போகிறாங்க. நீ என்ன வேணாலும் பேசிக்க, என்ன வேணாலும் அட்டாக் பண்ணிக்க, ட்விட்டரை வச்சு ட்ரெண்ட் பண்ணிக்க, என்னை என்ன வேணாலும் பேர் சொல்லி கூப்பிட்டுக்க, என்னை என்ன வேணாலும் மிரட்டி பார்த்துக்க, இதுக்கெல்லாம் பயப்படுறாலும் நான் கிடையாதுங்க. ஏன்னா என்னுடைய வேப்ப மரமும் என்னுடைய கட்டிலும் என்னுடைய ஆடும் என்னுடைய மாடும் எனக்காக தோட்டத்தில் காத்திருக்கிறது, எனக்கு வேறு என்னங்க வேணும். எங்கள் தாத்தா சொல்லுவார், துண்டை விரித்து போட்டு நீ ரோட்டில் படுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னா எவனுக்கும் பயப்பட வேண்டாம். பட் தொண்டை விரித்து போட்டு ரோட்டில் படுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஃபேன் இல்லை, ஏசி இல்லைங்க, எறும்பு கடிக்கும், டாய்லெட் இல்லை. பட் நம்மளும் துண்டு விரிச்சு போட்டு படுத்தவங்க தானுங்க. ஏதோ லாஸ்ட் 10 வருஷத்தில் பொருளாதாரத்தில் முன்னாடி ஏறிட்டோம், நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. இப்போ மிடில் கிளாஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம், நல்ல சட்டை பேண்டை போட்டுக்கிறோம், நல்ல ஷூ போட்டுக்கிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம். இதெல்லாம் வாழ்க்கையை நம்ம கொடுத்தது, அதை வாழ்க்கை எப்போனாலும் எடுத்துக்கும் இல்லைங்களா. அதனால தான் நம்மளுடைய பொலிட்டிக்கல் இதில் கூட பார்த்திங்கன்னா அந்த கரேஜ், அந்த எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் கரேஜ் வந்துங்க நம்ம அப்ரிங்கிங்லேருந்து வருது. ஐவ் சீன் தட் லைஃப்.